ரியல் லெவன் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இனி மேற்கொண்டு ஃபேண்டசி மூலமாக வின் பண்ணக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளுடைய வின்னிங் வாலெட்டில் தான் ஆட் ஆகும். ரீசெண்டாக ஜிஎஸ்டி ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ்லேயும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதில் பார்த்தீங்கன்னா சிலது வந்து டெபாசிட்டில் ஆட் ஆகும். இனி மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரியல் லெவனில் அப்படி ஆகாது, ஃபுல் அமௌண்ட்டும் உங்களுடைய வின்னிங் வாலெட்டில் தான் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 crore வர்த் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபேண்டசி போக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஒப்பீனியன், பிளேயர் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் பிக் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஹலோ, வெல்கம் பேக் டு கிக் ஸ்டார்ட் அனலைசர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 49 ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 1 May வெனஸ்டே நைட்டு 7:30 ஆரம்பிக்க போகுது சென்னை சேப்பாக்கத்தில். அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ஒரு டீசென்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சென்னை பிச் எடுத்துட்டிங்கன்னா வழக்கமாக ஸ்பின்னர்ஸுக்கு தான் அதிகம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அகெயின் இன்னைக்கு இந்த சீசனில் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிச்சில் இன்றைக்கி ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்றுக்கான மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்மர் சீசன் அப்படிங்கிறதால விக்கெட் ட்ரை ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு பேட்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சோ அந்தளவுக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் இன்கேஸ் யூஸ்டு பிச்சில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும் போது. ஆனால் இன்றைக்கான போட்டியில் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ரெண்டு டீமோட கேப்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணி ஆகணும். மெயினாக ஹோம் டீம் கேப்டனான ரித்ராஜ் கேக்வாட் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான போட்டியில் ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க எஸ்ஆர்எஸ் டீமோட பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படின்னு. இருந்தாலும் டியூ ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. குறிப்பாக வந்து சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச்சில் டியூ இருந்துச்சு, எந்த அளவுக்கு மார்க்கஸ் டோனிஸ் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டியூ பொறுத்தும் நம்ம வந்து டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாமே லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் கேப்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை வச்சு தான் டிசைட் பண்ணி ஆகணும். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 29 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 16 மேட்சஸில் சிஎஸ்கேவும் 13 மேட்சஸில் பஞ்சாப் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்த 5 மேட்சஸில் 4-1 பஞ்சாப் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 7 மேட்சஸ் இதுவரை ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் 4-3 சிஎஸ்கே லீட் பண்ணுறாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா சிஎஸ்கே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவரை ப்ளே பண்ண 72 மேட்சஸில் 49 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே பஞ்சாப் டீம் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே ப்ளே பண்ண 9 மேட்சில் 4 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023 இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 14 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈச் 7 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 167 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 148 இருக்குது. ரெண்டு இன்னிங்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 19 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது லாஸ்ட் டைம் நடந்த 14 மேட்சஸில். நிறைய மேட்சஸில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு, அதனால தான் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 179 இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 179 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்டில் மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் பேட்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் டீசென்ட் லெவலில் பர்ஃபார்ம் இருக்குது மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துட்டோம்னா. பட் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸில் 10க்கு மேலே இருந்துச்சு, இங்கே வந்து 9.7 தான் இருக்குது. கொஞ்சம் ரன் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. பவுலர்ஸ் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸில் ஈவனாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் பவர் பிளே ஓவர்ஸில் அந்தளவுக்கு வந்து இந்த லாஸ்ட் 14 மேட்சஸில் விக்கெட்ஸ் இங்கே விழுகல. இன்கேஸ் ஒரு குவாலிட்டியான நியூ பால் பவுலர் பவுல் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் எடுக்கலாம். பட் பிச் சப்போர்ட் நிறைய மேட்சஸில் வந்து இல்லை, அதனால தான் வந்து ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.2 தான் இருக்குது. ரேராக தான் இந்த ஃபேஸில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபேஸில் பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காங்க, நான் ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட்டப்போ சொல்லியிருந்தேன். விக்கெட் வந்து ஸ்லோ ஆகுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபேஸில் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் குறிப்பாக அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே எக்ஸாக்டாக 3 இருக்குது. இன்றைக்கான போட்டியில் டியூ இல்லை அப்படிங்கும் போது விக்கெட்டும் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செகண்டாக பேட் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும்.
பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.6 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நியூ பால் பவுலர்ஸ். குறிப்பாக தீபக் சஹார் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேஸில் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில் பவுல் பண்ணும்போது. ஒவ்வொரு மேட்சுக்கான இன்டெப்த் ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லியும் பார்க்குறதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். அது போக டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ், மேட்சப் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய லாஸ்ட் 5 மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ், இந்த மாதிரி இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 14 ஐபிஎல் மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 324 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 121 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 4.3 ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. எக்கனாமி ரேட் 9 ரேஞ்சில் வந்து இருக்குது, கொஞ்சம் அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க 221 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 57 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 23 பால்ஸுக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் இங்கே சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 7.9 இருக்குது. மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக கொஞ்சம் அதிக ரன்கள் கன்சீட் பண்ணியிருக்காங்க இங்கே. அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். சென்னை டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 4th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் இதே கிரவுண்டில் எஸ்ஆர்எஸ் டீமை 78 ரன்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததாக சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் அஜிங்கிய ரஹானே, ருத்ராஜ் கேக்வாட், டைரல் மிட்சல். மிடில் ஆர்டரில் மொயின் அலி, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, எம் எஸ் தோனி. லோவர் ஆர்டரில் தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசூர் ரஹ்மான், மதிஷா பத்திரனா. இம்பாக்ட் சபா லாஸ்ட் மேட்ச்ல ஷர்துல் தாகூர் பிளே பண்ணியிருந்தாரு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஜிங்கிய ரஹானே, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பஞ்சாப் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 33 இருக்கு. ஹையஸ்டா ஒரு மேட்ச்ல 98 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப புவரா இருக்கு. ஆவரேஜ் 15 தான் இருக்கு. அதிகபட்சமா 31 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ஸ்லோ விக்கெட் அப்படிங்கும் போது அஜிங்கிய ரஹானே யூஸ்வலா எப்பவுமே வந்து ஸ்ட்ரகிள் ஆவாரு. ரீசென்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்சஸ்ல 2 மேட்ச் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ருத்ராஜ் கேக்வாட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. ஆவரேஜ் 29 இருக்கு. ஹையஸ்டா பஞ்சாப் டீம் 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் 60.2 இருக்கு. ஹையஸ்டா ஒரு மேட்ச்ல 108 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இதே சீசன்ல. லக்னோ டீம் வைக்கிற அடிச்சிருந்தாரு. ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்டாக பிளே பண்ண 5 மேட்சஸில் 4 மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூப்பர்பான ஃபார்மில் இருக்காரு ருத்ராஜ் கேக்வாட். அடுத்ததா டேரியல் மிட்சல், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 134 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் டீம் வைக்கிற அடிச்சிருந்தாரு. லாஸ்டாக பிளே பண்ண 4 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து மொயின் அலி, பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே புவராக இருக்குது. பஞ்சாப் டீம் வைக்கிற ஹையஸ்டாக ஒரு மேட்ச்சில் 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் வைக்கிறா 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் வைக்கிறா எடுத்திருப்பாரு. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக இவர் பிளே பண்ண 2 மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு மேட்ச்சில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சிவம் தூபே, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. ஆவரேஜ் 25 தான் இருக்குது. ஹையஸ்டாக ஒரு மேட்ச்சில் 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆவரேஜ் 42 இருக்குது. ஹையஸ்டாக ஒரு மேட்ச்சில் 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் இருக்கிற 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டோம்னா லாஸ்ட்டாக பிளே பண்ண 5 மேட்சஸில் 3 மேட்சஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் 2 மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. அடுத்ததா ஜடேஜா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா பேட்டிங் ஸ்டாட்ஸ் டீசென்ட்டாக இருக்குது. ஹையஸ்ட்டாக பஞ்சாப் டீம் வைக்கிறா 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் வைக்கிறா 24 இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 42 இன்னிங்ஸில் 34 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசென்ட்டாக இருக்குது. இந்த கிரவுண்டில் பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும், பஞ்சாப் டீம் வைக்கிறா 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இன்றைக்கி ட்ரை விக்கெட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிக் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரவீந்திர ஜடேஜா. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் பேட்டிங்கிலும் இன்னொரு மேட்ச்சில் பவுலிங்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா எம் எஸ் தோனி, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. 26 இன்னிங்ஸில் 655 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 33 இன்னிங்ஸில் 429 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் இவர் வந்து ஃபினிஷிங் ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு கேம் டைம் வந்து கிடைக்கல, கிடைச்ச போட்டியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டெத் ஓவர்ஸில்.
அடுத்ததா தீபக் சஹார் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. பஞ்சாப் டீம் இருக்கிற ஒரு மேட்ச்சில் 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் 9 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பஞ்சாப் டீம் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் கிரவுண்ட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. 18 இன்னிங்ஸில் 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மெயினாக செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு தீபக் சஹார். லாஸ்ட் ஆஃப் ரிப்ளே பண்ண 3 மேட்சஸில் வெறும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே பஞ்சாப் டீம் இருக்கிற 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 13 இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் ஆஃப் ப்ளே பண்ண 5 மேட்சஸில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற லாஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அடுத்ததா முஸ்தபிசுர் ரஹ்மான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. 5 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. 5 இன்னிங்ஸில் டோட்டலாக 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசனில். முதல் மேட்ச்சில் ஆர்சிபி டீம் இருக்கிற எடுத்திருந்தார். ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் டோட்டலாக வந்து 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு முஸ்தபிசுர் ரஹ்மான். அடுத்ததா மதிஷா பத்திரனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் டோட்டலாக வந்து 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்சஸ்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஷர்துல் தாகூர் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் பஞ்சாப் டீம் இருக்கிற ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 10 இன்னிங்ஸில் டோட்டலாக 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக ரிப்ளே பண்ண 4 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸில் 3 மேட்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸில் டிஃபைட்டாக இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 8th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் கேகேஆர் டீமை 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜானி பேர்ஸ்டோ, சாம் கரன், ரைடே ரொசவ். மிடில் ஆர்டரில் ஜிதேஷ் சர்மா, சஷாங்க் சிங், அசுடோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார். லோவர் ஆர்டரில் ஹர்ஷல் பட்டேல், ககிசோ ரபாடா, ராகுல் சஹார் அண்ட் அர்ஷ்தீப் சிங். இம்பாக்ட் சபா பிரப்சிம்ரன் சிங் இருக்கார். இந்த டீமோட ரெகுலர் கேப்டனான ஷிகர் தவான் அவர் வந்து இன்ஜுரினால லாஸ்ட் 2-3 மேட்சாக ப்ளே பண்ணல. இன்றைக்கான போட்டியிலும் ப்ளே பண்ணுறது டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜானி பேர்ஸ்டோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. ஆவரேஜ் 19 தான் இருக்குது. இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்சஸில் 97 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு ஜானி பேர்ஸ்டோ. ஹையஸ்ட் ஆவர் மேட்ச்சில் 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதில் பார்த்தோம்னா தீபக் சஹார் அண்டு ஜடேஜா இந்த ரெண்டு பேர்த்துடைய பாலில் ஒரு ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆவரேஜ் 42 இருக்குது. ஹையஸ்ட் ஆவர் மேட்ச்சில் 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கொல்கத்தா டீம் இருக்கிறார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஜானி பேர்ஸ்டோ. அடுத்ததா சாம் கரன் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. ஹையஸ்ட் ஆவர் மேட்ச்சில் 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீம் இருக்கிற 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் 3 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரயிலே ரோசவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. சிஎஸ்கே டீம் இருக்கிற இதே கிரவுண்டில் ஹையஸ்ட்டாக 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. 16 பால்ஸ் 26 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. சாம்பிள் சைஸும் லோவாக இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 4 மேட்சஸில் ராஜஸ்தான் டீம் இருக்கிற 24 பால்ஸ் 29 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்த சீசன் ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சஷாங்க் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. ரீசென்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பர்பான ஃபார்மில் இருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் அதிகபட்சமாக கேகேஆர் டீம் இருக்கிற 28 பால் 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அசுடோஷ் சர்மா ரீசென்ட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ரிப்ளே பண்ண 4 மேட்சஸில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் பெஸ்ட்டாக மும்பை டீம் இருக்கிறா 28 பால் 61 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா ஹர்ப்ரீத் பிரார் ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸ்லையும் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. நெக்ஸ்ட் ஹர்ஷல் பட்டேல் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீம் இருக்கிற ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியரில் சிஎஸ்கே டீம் இருக்கிற தான் 3rd ஹையஸ்ட்டாக அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா இதுலையும் நல்லா இருக்குது. 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இருக்குது. இன்றைக்கான போட்டியில் பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார் ஹர்ஷ்
ஹர்ஷல் பட்டேல். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்சஸ்ல டோட்டலா 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ரபாடா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் வந்து டீசென்டா இருக்கு. 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்சஸ்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ராகுல் சஹார், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் வந்து டீசென்டா இருக்கு. 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே டீம் இருக்கிற பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னாலும் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராகுல் சஹார். லாஸ்ட் மேட்ச்ல கேகேஆர் டீம் இருக்கிற ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டார்ட்ஸ் வந்து சுமாரா தான் இருக்கு. ரீசென்ட் ஃபார்ம்ல பார்த்தோம்னா லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்சஸ்ல டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், சிஎஸ்கே டீம் இருக்கிற இவரு பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 2 மேட்ச்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான மேட்ச் அப் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டர்ஸோட மேட்ச் அப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஜிங்கே ரஹானே, இவருக்கு பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு எதிராக நியூ பால் ஓவர்ஸ்லையும், அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. இன்னைக்கான போட்டியில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலராக பவர் பிளே ஓவர்ஸில் ரபடா பவுல் பண்ண போறாரு. ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் ராகுல் சஹார் இருக்காங்க. அடுத்ததா டைரன் மிச்சல், இவர் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. ஆப்போனன் டீம்ல இன்னைக்கு ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா சிவம் தோபே, இவர் ரா பேஸ்க்கு எதிராக அதிகம் ஸ்ட்ரகிளாக இருக்காரு. ஆப்போனன் டீம்ல ரா பேஸ் பவுலராக ககேசோ ரபாடா இருக்காரு. அடுத்ததா பஞ்சாப் பேட்டர்ஸோடைய மேட்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜானி பேர்ஸ்டோ, இவருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்லைட்டா த்ரெட் இருக்கு. இன்னைக்கான போட்டியில ஆப்போனன் டீம்ல ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. ஆல்ரெடி ஜடேஜாவோட பால்ல ஸ்ட்ரகிளா இருக்காரு, ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. அடுத்ததா பிரப்சிம்ரன் சிங், இவருக்கு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு எதிராக நியூ பால் ஓவர்ஸ்ல த்ரெட் இருக்கு. இன்னைக்கான போட்டியில பவர் பிளே ஓவர்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டே அண்ட் தீபக் சஹார் பவுல் பண்ணுவாங்க. மெயினா செகண்டா பவுல் பண்ணும்போது தீபக் சஹார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவருடைய ஸ்டாட்ஸை பார்த்துருப்போம். அடுத்ததா ரயிலே ரோசோ, இவருக்கு லெஃப்ட் ஆர்ம் அண்ட் ரைட் ஆர்ம் ரெண்டு டைப் ஆஃப் பவுலிங் எதிராகவும் நியூ பால் ஓவர்ஸ்ல த்ரெட் இருக்கு. ஆப்போனன் டீம்ல இன்னைக்கு துஷார் தேஷ்பாண்டே தீபக் சஹார் ரெண்டு பேருமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸாக இருக்காங்க. ரெண்டு பேரும் பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முஸ்தபிசு ரஹ்மான் இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கான போட்டியில் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக சென்னை டீம் தான் இருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்லோ ட்ராக்ல இன்னைக்கு பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பஞ்சாப் டீமோட பேட்டர்ஸ் அதிகமாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் ஸ்லோ பாலுக்கு எதிராகவும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒருவேளை இன்றைக்கி டியூ இருந்துச்சு அப்படிங்கும் போது கம்ப்ளீட்டாக ஈக்குவேஷன் மாறிடும். எந்த டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டாக எந்த டீம் பேட் பண்ணுறாங்களோ அவங்க பார் ஸ்கோருக்கு மேலே ஒரு 15 or 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிற பட்சத்தில் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் டியூ இருக்கும் போது செகண்டாக பேட் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா ஜானி பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங். இதில் பிரப்சிம்ரன் சிங் எடுத்துட்டிங்கன்னா பஞ்சாப் டீம் செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இன்னும் பெட்டராக இருப்பார். ஏன்னா ஆவரேஜ் டார்கெட் ரெண்டுமே செகண்டாக பேட் பண்ணும் போது நல்லாயிருக்கு. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜிதேஷ் சர்மா அண்ட் எம்எஸ் தோனி இருக்காங்க. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட் பிக் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே லோவர் ஆர்டரில் கிளம்புறங்கிறாங்க. ஜிதேஷ் சர்மா எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு இவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அசுதோஷ் சர்மா அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதால இன்கேஸ் ஏர்லியராக விக்கெட் விழுந்துச்சுன்னா அவங்கள தான் ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு நியூ சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அப்படிங்க வேணால் ஜிதேஷ் சர்மாவை அவங்க வந்து ப்ரமோட் பண்ணலாம். பட் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் அது ரிஸ்க் தான். கிராண்ட் லீக்ல வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ரித்ராஜ் கேக்வாட், டேரில் மிச்சல் அண்ட் ஷுப்மேன் கில் இந்த மூணு பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. இன்றைக்கி ஒருவேளை ஏலியராக பஞ்சாப் டீமோட விக்கெட்ஸ் விழுகும் அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா பஞ்சாப் டீமில் இருக்கிற சஷாங்க் சிங்கை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். மிடில் ஆர்டரில் கிளம்பிறங்குறாரு. இன்கேஸ் ரயிலே ரிசர்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் டாப் ஆர்டரில் பிரப்சிம்ரன் சிங், ஜானி பேர்ஸ்டோ இவங்கெல்லாம் சீக்கிரமாக அவுட் ஆக அவுட் ஆனாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக சஷாங்க் சிங்க்கு ஒரு நல்ல கேம் டைம் வந்து கிடைக்கும். இந்த சீசன்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ஜடேஜா அண்ட் சாம் கரன் இந்த கேட்டகரியில். மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும் போது அவரை நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் குறிப்பாக ட்ரைவ் விக்கெட் அப்படிங்கும் போது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா இந்த கேட்டகரியை நம்ம வந்து இப்போவே ஃபைனலைஸ் பண்ணுறது அந்தளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா டியூ இருக்கிறதால ஃபஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம்லேருந்து அதிகமான பவுலர்ஸ் எடுக்கணும். இப்போ நான் எடுத்துக்கிற டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். அதனால தான் மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட நான் வந்து போயிருக்கேன். மத்தியஷா பத்திரன்னா முஸ்தபிசு ரஹ்மான் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. இதில் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது மதிஷா பத்திரனா இருக்காரு. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணாலும் செகண்டாக பவுல் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம டீமில் வந்து இருப்பார். மிச்ச மூணு பவுலர்ஸை
டாஸ் பேஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான போட்டியில் பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக போல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் ரெண்டு பேருமே பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க. மெயினாக ஹர்ஷல் பட்டேல் பெஸ்ட் பிக்காக இருப்பார், ஏன்னா வந்து இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும் அதே போல் சிஎஸ்கே டீமுக்கிறவ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம எடுத்துருக்க லெவனில் பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசு ரஹ்மான் அண்டர் ரபாடா இந்த மூணு பேருமே டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்காங்க. மற்ற ஆப்ஷன் ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் அண்ட் சஷாங்க் சிங் இருக்காங்க. இவங்களுடைய பிளேஸை டாஸ் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. இந்த கிரவுண்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரீசன்ட் ஃபார்மும் சூப்பராக இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ரபடா இவருடைய பாலில் ஸ்ட்ரகிளாக இருக்காரு, மூணு தடவை அவுட் ஆயிருக்காரு, ஆவரேஜும் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கான போட்டியில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாரு அப்படிங்கும் போது பெஸ்ட் பிக்காக இருப்பார் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு. செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படிங்கும் போது டியூ இருந்துச்சுன்னா மட்டும் இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஏன்னா செகண்டாக பேட் பண்ணும்போது டியூ இருக்கையில் அந்த டாப் த்ரீ பேட்டர்ஸே லாங் இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா மதிஷா பத்திரன்னா இருக்காரு. இன்றைக்கான போட்டியில் சிஎஸ்கே டீம் ஃபஸ்ட்டாக போல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. இன்கேஸ் இன்றைக்கி செகண்டாக போல் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு பார் ஸ்கோருக்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டலில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது பத்திரனாவை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த விக்கெட்டில் அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லைனாலும் இவருடைய அந்த வித்தியாசமான பவுலிங் ஸ்டைல்னால் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இதுவரை இவருடைய பாலை ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதனால் செகண்டாக போல் பண்ணும்போது இந்த ஃபேக்டரியும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மேட்சுக்கான தேர்ட் டாப் கேப்டன்ஷிப் பிக்காக சாம் கரன் இருக்கார். இன்றைக்கான போட்டியில் பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக போல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். செகண்டாக போல் பண்ணும்போது இவரை தவிர்த்தரலாம், ஏன்னா ஒரு வேளை டியூ இருந்துச்சு அப்படிங்கும் போது செகண்டாக போல் பண்ணுற டீமுக்கு அந்தளவுக்கு அந்த டீமோட பவுலர்ஸுக்கு அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இந்த மேட்சுக்கான ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேப்டன்ஷிப் பிக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிவம் துபே இருக்காரு. சிஎஸ்கே டீம் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்கும் நல்லா டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ரெக்கார்டும் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேப்டன்ஷி பிக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ இருக்கார். இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒருவேளை ட்ரை விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நான் இவரை ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேப்டன்ஷி பிக்காக கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் ஸ்டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டார்ட்ஸ் போக இன்னும் நிறைய ஸ்டார்ட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.